அப்படின்னா நிறைய இருக்கு. அதுல ஒண்ணு தாமிரபரணி ஆறு. தாமிரபரணி ஆறுக்கு ஏன் தாமிரபரணி பேர் வந்தது? சரிண்ணே, இப்போ நம்ம ஊரில் ஃபேமஸ் அப்படின்னா நிறைய இருக்கு. அதில் ஒன்று தாமிரபரணி ஆறு. தாமிரபரணி ஆறுக்கு ஏன் தாமிரபரணின்னு பேர் வந்தது? ஹைபோதெட்டிக்கல் கொஸ்டின், தெரியலையே ப்ரோ. ஆனால் தாமரையாக இருக்கிறதுனால தாமிரபரணின்னு பேருச்சு. பார்த்தியா தாமரையா? இல்லைண்ணா, ஐடியா இல்லை, ஐடியாவே இல்லை. தாமிரபரணிக்கு ஏன் தாமிரபரணின்னு பேர் வச்சாங்களா? இல்லை, ஞாபகம் இல்லைங்களா? முன்னாடியில் உள்ள ஆறுனால, முன்னாடி இருந்ததுனால அந்த தாமிரபரணி இந்த மதுரை இந்த சைடில் இருந்தெல்லாம் கலந்து ஆறுகளோடு சேர்ந்து வர்றதுனால தந்தை நம்ம ஊரில் வர்றதுனால தாமிரபரணி அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதெல்லாம் தெரியல, தெரியலையா? தாமிரபரணி தெரியலையே ப்ரோ. நம்ம ஊரோட சிறப்பு ஏதாச்சும் ஒரு ரெண்டு விஷயத்த சொல்லு. திருநெல்வேலி மாவட்டத்தில் அல்வா ஃபேமஸ். சொன்னது சொல்லக்கூடாது. திருநெல்வேலி நாங்கள் தான் ஃபேமஸ். அப்படி சொல்கிறா, இவன் தான் ஃபேமஸ்மா மூஞ்சி காட்டுக்கு. தெரியலையா, அது நிறைய தாமரை பூ மதக்கும்னு நினைக்கிறேன். அதனால தாமிரபரணி. அது ஏதோ ஒரு மன்னர் பேர் அப்படியே வச்சிட்டாங்க நினைக்கிறேன் ப்ரோ. ஒரு பரணின்னு ஏதோ ஒரு பேர் நினைக்கிறேன். அப்படி இருக்கலாம். ஸோ அதனால தாமிரபரணி, அதனால தாமிரபரணி வச்சிட்டாங்க ப்ரோ. அங்கே தண்ணி நல்லா இருக்கும், மற்ற தண்ணியை கவர் பண்ணும்போது. அதனால தாமிரபரணி பிடிச்சிருக்கு. தண்ணி நல்லா, அதனால தாமிரபரணி பேர் வச்சிருக்காங்க. ஆறு பெரிய ஆறா இருக்கல, அதான் தாமிரபரணி வச்சிட்டாங்க. உங்க பேர்? என் பேர் கண்ணா. கேட்டுக்கோங்க. தெரியலையா? தெரியல. வரலாறுல சொல்லல. முன்னாடியே இருந்தாங்கல்ல ப்ரோ, நம்ம முன்னோர்கள் இருந்தாங்கல்ல, அவங்க அவங்க காலத்திலே வத்தவே இல்லைன்னு சொன்னாங்க. ஒருவேளை அதனால வத்தாத நதினால அது தாமிரபரணி அப்படி வச்சாங்க. வத்தாத நதி தாமிரபரணி. ஓகே. அரசர் காலத்துல சோழர் ஆண்ட அவங்க ஒரு வேலை வச்சிருக்கோம். திருநெல்வேலிக்கு சோழர்களா? பாண்டிய அகஸ்தியர் பால்ஸ் பவனாசந்து அவரும் அவர் வச்சதுதான் தாமிரபரணி சொல்லி வைக்கிறது. அங்கேருந்து வந்து எண்டாவது வந்து திருச்செந்தூர் வர எண்டாவது. அதனாலதான் தாமிரபரணி யாருன்னு வச்சிருக்காங்க. அதனால ஃபுல் ஹிஸ்டரி நமக்கு தெரியாது. அகஸ்தியர் வந்து ஒரு முனிவர். சரி, அவர் தான் அந்த ஃபால்ஸே உருவாக்குனதா கதை. அதுதான் நம்ம வரலாறு சொல்றது. அவ்வளோதான் எனக்கு தெரியும். மற்றபடி அவங்க தெரியும். ஆமாம், தாமிரபரணி என் பேர் வந்துச்சுன்னு திடீர்னு இந்த மாதிரி நீங்க ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்கறேன்னு சொன்னீங்க. இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டா நான் எப்படி பண்ணுறேன்? தாமிரபரணிக்கு தெரியலையே, ஏதாவது தாமிரம் கலந்து வர்றதுனால சொல்லியிருப்பாங்களோ. கரெக்ட். அப்படிதானா? அப்படிதானா? தாமிரம் வந்து அதிகமாக அதிகமாக இருக்கிறனால அதனால தாமிரம். ஓ, அப்போ நான் கரெக்டாக தான் கெஸ் பண்ணியிருக்கேன். கெஸ் பண்ணி தான் சொல்லியிருக்கேன். எனக்கு தெரியாது, கெஸ் பண்ணி தான் சொல்கிறேன். சூப்பர், கரெக்டாக தான் சொல்லியிருக்கீங்க. சரி, கெஸ்ஸிங் சார் இருந்தாலும் கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்கீங்க. சூப்பர், தேங்க்யூ. எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். தாமிரம்னா வந்து காப்பர். ஓகேயா? ஸோ தாமிரம் பரணி அப்படிங்கும்போது தாமிரம் காப்பர், இது வந்து காப்பர் ரிச்சாக இருக்கிற ஒரு ஃபீல்டு. பரணி அப்படிங்கிறது இருக்கலாம், மேபி ஒரு ரிவராக இருக்கலாம். ஸோ இந்த காப்பர் ரிச்சாக இருக்கிறது அந்த அந்த பெட்டில் வந்து, அதாவது நம்ம பொதிகை மலையிலேருந்து கீழே வர்ற பெட்டில் வந்து காப்பர் ரிச் கண்டென்ட் நிறையா இருக்கிறதுனால அது தாமிரம். ஆனால் பரணி என்னங்கிறது எனக்கு தெரியல. அதனால தாமிரபரணி இருக்கலாம். ஆமாம், ஆமாம். சூப்பர்ண்ணா, தேங்க்யூ, தேங்க்யூ. காலத்தில் அந்த மண்ணில் வந்து அதிகமாக இருக்குது, அதனால அந்த தாமிரபரணி அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. பரணிங்கிறது வந்து இந்த உலகம் ஃபுல்லாக அந்த நேம் அது தெரியும் எல்லாருக்கும். தாமிரபரணி தான் எல்லாமே திருநெல்வேலியை பொறுத்தளவுக்கு. ஓட்டர் ரெக்கார்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சொல்லாமே சொல்றாரு. ஒரு பேர் என்ன சொன்னாரு? ஹைசன். மறக்க மாட்டேன். ஓட்டர் ரெக்கார்டா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.
ஓட்டா ரெக்கார்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ. ஓட்டா ரெக்கார்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஓட்டா ரெக்கார்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, ஓட்டா ரெக்கார்டை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, ஓட்டா ரெக்கார்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப்